ECPR, அதாவது எக்ஸ்ட்ரா கார்போரல் கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன். கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் வந்து இதயத்துடைய துடிப்பு குறைஞ்சிட்டு ப்ராப்பராக பிளட் சர்க்குலேஷன் உடம்புக்கு கிடைக்காதப்போ இந்த ECPR-ன்ற ஒரு முறையினால் நம்ம அவங்களுடைய பாடியோட சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணுறோம். சில சமயம் இந்த சிபிஆர் கொடுத்தும் கூட ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் ஒழுங்காக நார்மல் ஆகாமல் உடலுடைய ரத்த சப்ளை குறைவாக இருக்குதுன்னா, அப்போது இந்த எக்ஸ்ட்ரா கார்போரலி எக்மோன்ற கருவி மூலமாக ஹார்ட்டுடைய பம்பிங் ஆக்ஷனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த மெஷின் மூலமாக நம்ம பிளட்டை வெளியே எடுத்து ஆக்சிஜனேட் பண்ணி திருப்பி பம்ப் பண்ணுறோம் உடலுக்குள்ளே. இப்படி கொடுக்கறதுனால ஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம உடலில் இருக்கிற மற்ற உறுப்புகள், நம்மளி கிட்னி, லிவர், பிரெயின் போன்ற உறுப்புகளுக்கு தற்காலிகமாக நம்மளால் ஒரு பிளட் சப்ளை கொடுக்க முடியுது. இப்படி கொடுக்கறதுனால ஹார்ட் ரிக்கவர் ஆகி திருப்பி நார்மலாக பம்பிங் ஆக்ஷன் திரும்புகிற வரைக்கும் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும். இதை எமர்ஜென்சியாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டோ இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு இல்லை ஐசியூவில் இருக்கும் போது இமீடியட்டாக இதை நம்மளால் பண்ண முடியும். வி கேன் டூ திஸ் ரொம்ப ஒரு குவிக் பீரியடில், வித்தின் ஒரு 20 மினிட்ஸ்குள்ளே நம்மளால் இந்த ECPR-ஐ இனிஷியேட் பண்ணிட முடியும்.